திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பரன் செய் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நடந்துட்டு இருக்கிற இஷ்யூ பார்த்திருப்பீங்க, கலாட்சேத்ரா கல்லூரியில நடந்துட்டு இருக்கிற ஒரு பாலியல் அத்துமீறல் சம்பவம். அது தொடர்பாக அந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர்கள்ல ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. எல்லாரும் கல்லூரிகள்ல இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதை விசாரிப்பது தொடர்பாக ஒரு குழுவும் கல்லூரி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த விவகாரம் பாலியல் அத்துமீறல், பாலியல் துன்புறுத்தல், பெண் மாணவர்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸா கல்லூரி இருக்காதது, அதை தாண்டி அந்த கல்லூரி மீது வன்மம் கொண்டு இங்கே இருக்கிற இடதுசாரி செயற்பாட்டாளர்கள், இடதுசாரி இயக்கத்தினர், பெரியாரிய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கலாச்சாரத்தின் மீது கை வைக்கிறாங்க. கலாட்சேத்ரா தமிழர்களுடைய கலாச்சார தளமாக விளங்குது, இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற இடமாக இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பும், இதெல்லாம் நாங்கள் அப்படிதான் கேள்வி கேட்போம், பிரச்சனை தான் நாங்கள் கேள்வி கேட்போன்ற இன்னொரு தரப்பும், இந்த மைய பிரச்சனையிலிருந்து அங்க பாலியல் அத்துமீறல் சம்பவம் அப்படின்ற அந்த விவகாரம் தொடர்பாக அதுல இருந்து வெளியே போய் பல்வேறு டிஸ்கஷன்ஸ்க்கு இந்த விவகாரம் போயிருக்கு. எப்படி பாக்குறீங்க நீங்க இதை, இந்த விவகாரத்தை நீங்க என்னவா புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி அணுகிறீங்க இந்த விவகாரத்தை? எங்களுடைய கலாச்சாரத்தின் மீது கை வைக்கிறார்கள் என்று அந்த கலாட்சேத்ராவினுடைய, நான் சரியாத்தான் சொல்றேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு நடிகை சொல்றாங்க கலாட்சேத்ரா அப்படின்னு சொல்ல தெரியாதவங்க, உச்சரிக்க தெரியாதவங்க கூட அதன் மீது குறை சொல்றாங்க அப்படின்னு ஒரு அபிராமி என்று பிக்பாஸ் அதுல வந்த ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதுல ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு ஆசிரியருக்கு ஆதரவாக அவர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த கலாட்சேத்ராவின் மீது கை வைக்கிறார்கள் இடதுசாரிகள், அம்பேத்கரிய பெரியாரவாதிகள்னா, நாங்க என்ன கேட்கிறோம், அங்க கலை படிப்பதற்காக வருகிற ஆண் மற்றும் பெண்கள் மீது கை வைப்பதுதான் உங்கள் கலாச்சாரமா என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நேற்றைக்கல்ல, கலாட்சேத்ரா நீண்ட காலமாகவே பாலியல் அத்துமீறல் புகாருக்கு ஆளாகி இருக்கிறது. இதுவரை அது வெளிவராமல் இருந்தது, இப்போதுதான் வெடித்து வெளியே வந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான மாணவிகள் புகார் சொல்லியிருக்கிறார்கள். அதுல வந்து சம்பந்தப்பட்ட ஒருத்தரே குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருக்கார். அவர் வந்து இப்படியெல்லாம் டான்ஸ் ஆனாரு, தெய்வீகம்பாங்க கலைம்பாங்க, அவர் எப்படி ஒரு துண்டை மட்டும் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து மைக்கேல் பட்டியில வந்து மதமாற்றம்னு சொல்லி அவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ண இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள், இந்துத்துவாதிகள் கலாட்சேத்ரா மீது வந்திருக்கிற புகார் குறித்து எதுவுமே கள்ள மௌனம் சாதிப்பதனுடைய காரணம் என்ன என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது. எந்த நிறுவனமா இருந்தா, இப்ப கூட நாகர்கோயில ஒரு பாதிரியார் மீது புகார் வந்தது, அங்க இருக்க இடதுசாரி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, எல்லாரும் கண்டிச்சாங்க. எங்க பிரச்சனை நடந்தாலும் அதுல ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, இனம் பார்க்காம கண்டிப்பதுதான் இயல்பு. ஆனா இவங்க கலாட்சேத்ரா, இது கொஞ்ச நாளைக்கு முன்னால பத்மா சேஷாத்ரி பள்ளிக்கூடத்தின் மீது சில புகார்கள் வந்தது, இப்போது இது என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. இப்ப வந்து கலாட்சேத்ரா மீது, இது 30களில் ருக்மணி அருண்டேல் அவர்களால் துவக்கப்பட்டது, பெரிய உள்ளுக்குள்ளேயே கருத்தியல் விவாதங்கள், அந்த கலை பாணி குறித்தெல்லாம் தஞ்சாவூர் பால சரஸ்வதி இவங்கெல்லாம் ஒரு காலத்துல இதே நாட்டிய மாடியவர்களை சதுர் ஆடுறாங்க அப்படின்னு இழிவுபடுத்தியவர்கள் தான். அதை வந்து இவங்க ஒரு உயர் ஜாதி என்று தங்களை கூறிப்பொழுவர்கள் இதை கைப்பற்றி அதை இன்றைக்கு வர்த்தகமாக்கி இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் அதை ஒரு விற்பனை பொருளாக மாற்றி இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு தெய்வீகம்னு முலாம் பூசுறது, அங்க நடந்திருக்கிற அந்த குழந்தைகளுக்கு நேர்ந்திருக்கிற பாலியல் தொல்லைகளுக்கு யார் பொறுப்பேற்பது, ஆசிரியர்கள்ங்கிற பேர்ல, அந்த ஆசிரியர்கள் பிராமணர்களா இல்லையா என்பதெல்லாம் கேள்வியே கிடையாது. ஒரு கொடூரமான பாலியல் சுரண்டல் என்பது நடந்திருக்கிறது. இதை வந்து முதல் ஆளாக இவங்க கண்டிச்சிருக்கணும். ஏன் இதுவரைக்கும் பாஜக வாய் திறக்கல, இந்து முன்னணி வாய் திறக்கல, இவங்க யாருமே வாய் திறக்கல? அப்ப என்னன்னா, ஒரு குற்றம் எங்க நடக்குதோ அது என்ன ஜாதியை சேர்ந்தவர்கள், என்ன பின்னணி உள்ளவர்கள், என்ன பின்புலம் இருப்பவர்கள் என்று பார்த்து கண்டிப்பதுதான் இவர்களுடைய பழக்கமாக இருக்கிறது. ஒண்ணுமில்லாத விஷயத்த பெருசாக்குறது, இது பெரிய விஷயத்த ஒண்ணுமில்லாத ஆக்க முயற்சி பண்றாங்க. இது வந்து தமிழக மகளிர் ஆணையம் தலையிட்டு இருக்கு, காவல்துறை விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, இது உரிய விசாரணை நடத்தப்பட்டு இத்தகைய இடங்களில் இது போன்ற பாலியல் அத்துமீறல்கள் எதிர்காலத்தில் வராமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். பேசும்பொழுது பத்மசேஷாத்ரி விவகாரம் தொடர்பாக, அப்ப நடந்த விவகாரம் தொடர்பாக பேசுனீங்க. அந்த பிரச்சனையின் போது சுப்பிரமணியன் சாமி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார், திமுக ஆட்சியை கலைச்சிருவனான்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை, அந்த இஷுவை ஒட்டி பத்மசேஷாத்ரி பள்ளியில ஒரு பாலியல் அத்துமீறல் சம்பவம் நடக்குது, அது தொடர்பான குற்றச்சாட்டுகளை அங்க படிச்ச மாணவர்களே முன்வைக்கிறாங்க, அதையொட்டி அரசாங்கம் தலையிடுது, அந்த ஆசிரியர் கைது செய்யப்படுறாரு. இந்த விவகாரத்துல அது பிஎஸ்பிபி இன்ஸ்டிடியூஷன் மேல நடத்தப்படுற தாக்குதல், திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, பிராமணர்கள் குறிவைக்கப்படுறாங்க,
அப்போ எங்களை காப்பாற்றுறதுக்கு சுப்பிரமணியன் சாமி வரணும்னு கோரிக்கை வைக்கப்படுது. சுப்பிரமணியன் சாமி வந்து திமுக ஆட்சியை நான் வந்து கலைப்பேன், இதற்கு முன்னாடியே நான் கலைச்சிருக்கேன், முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து திரும்பவும் திமுக ஆட்சியை கலைப்பதற்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நான் வந்து களம் இறங்குவேன்னு அப்போ சுப்பிரமணியன் சாமி சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த விவகாரம் வந்துச்சு, மாணவர்கள் போராட்டம் நடந்தது, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மகளிர் ஆணையம் தலையிடுது, அரசாங்கம் தலையிடுது, ஆசிரியர் கைது செய்ய போறாரு, இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அபிராமி உள்ள வராங்க. இப்போ அவங்க வந்து இந்திய கலாச்சாரத்தின் மீது தாக்குதல், தமிழ் கலாச்சாரத்தின் மீது தாக்குதல்னு அவங்க என்ட்ரி கொடுத்து அவங்களுடைய கருத்தை பதிவு பண்றாங்க. இதை என்னவா சார் புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குது, மாணவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் புகார் அளிக்கிறாங்க, அதையொட்டி அரசு செயல்படுது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி, இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு, இது ஒரு சமூகத்தின் மீதான தாக்குதல், என்ன ஆனாலும் நாங்கள் அந்த நிறுவனத்தை காப்பாற்றுவோம், ஆட்சியை கலைப்போம் ஒருத்தர் சொல்றதா இருக்கட்டும், இன்னொருத்தர் வந்து கலாச்சாரத்தின் மீது தாக்குதல்னு சொல்றத, இந்த விஷயத்த என்னவா புரிஞ்சுக்கலாம்? கலாச்சேத்ரா நீங்க சொல்றது போல பிராமண கலாச்சாரத்தினுடைய அடையாளமா, அல்லது தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடையாளமா, அல்லது இந்திய கலாச்சாரத்தினுடைய அடையாளமா? இதுல நீங்க சொன்ன மாதிரி பத்மா சேஷாத்திரி பள்ளிக்கூட விவகாரம் வந்த பொழுது சுப்பிரமணிய சாமி சம்பந்தம் இல்லாம திடீர் திடீர்னு வருவார், திடீர் திடீர்னு காணாம போயிடுவார். ஒரு பள்ளி இப்ப இந்த பிரச்சனை எங்கிருந்து வெடித்து வெளியே வந்திருக்கு? யாராவது வெளியேருந்து வந்து உள்ள சொன்னாங்களா? அந்த பள்ளியில பயின்ற குழந்தைகள் பெண்கள் மீது மட்டுமல்ல, அங்க பயில்கிற ஆண்கள் மீதும் பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது என்று புகார் வருகிறது. அதை வந்து மூடி மறைக்க எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிறது, அதை தாண்டி வெளியே வருது. ஏற்கனவே ஜெயேந்திரர் கைது செய்யப்பட்ட பொழுது இதே குரூப் அப்படியே அடிவகுத்து வந்தாங்களே, அப்ப இருந்தது ஜெயலலிதா ஆட்சி தானே. இப்ப பிரச்சனை வெளியே இருந்து வரல, உள்ளுக்குள்ளேயே பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வேற வழி இல்லாம வெளியே வந்திருக்காங்க. அவர்களுடைய வாயை அடைக்க எல்லா முயற்சியும் செய்யப்பட்டது. ஒரு பெண்ணா இருந்தா வாயை அடைச்சிருப்பாங்க, நூற்றுக்கணக்கான பெண்கள் புகார் கொடுத்ததால் வேறு வழி இல்லாமல் இது வந்திருக்கு. இது என்னங்க, ஒரு ஜாதி பார்த்து தான் எல்லாத்தையும் அணுகுவாங்களா? இது வந்து வேற பள்ளிக்கூடத்தில் நடந்திருந்தா வேற கலாச்சேத்ரா அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. கலை என்பது எல்லோருக்கும் பொதுவானது. இன்னும் சொல்ல போனா பரதநாட்டியம் என்ன, இவர்களுக்கு சொந்தமானதா? காலங்காலமாக அதை காப்பாற்றி வைத்திருந்தது யார்? ஒரு நிலையில் தான் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. எனவே அவங்கள கண்டிக்கணும். இல்லையா, பரதநாட்டியத்தை இழிவுபடுத்துறீங்க, அந்த ஆசிரியர்களை உடனே கைது செய்யுங்கன்னு வெளியே வந்திருக்கணும். பாதிக்கப்பட்டதுல பெரும்பாலும் எல்லா ஜாதி குழந்தைகள் தானே இருக்காங்க, அல்லது உங்ககிட்ட சொல்ல போனா நீங்க சொல்ற உயர் ஜாதி குழந்தைகள் தானே இருக்காங்க, நீங்க எல்லாம் முதல்ல குரல் கொடுத்துருக்கணும். அதை வந்து ஒழுங்கா நடத்துறதுக்கு யோக்கியத இல்லை. அதுல வந்து ஏராளமான, இது ஒரு பக்கம் பாலியல் பிரச்சனை மட்டுமில்ல, ஏராளமான ஜாதிய ரீதியான வன்கொடுமைகள், பாரபட்சங்கள், புறக்கணிப்புகள், அவமதிப்புகள், அவமானங்கள் எல்லாம் வெளியே வருது. இதுதான் உங்கள் கலாச்சாரம் என்றால் அந்த கலாச்சாரத்தை அனுமதிக்க முடியாது. இது ஜனநாயக நாடு, எல்லா இடங்களிலும் வெளிப்படைத்தன்மையும் பெண் மற்றும் ஆண் குழந்தைகளுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும். கலைகள் என்கிற பெயரால் அதை இவர்கள் மூடி மறைக்க முயல்வார்களே ஆனால் அதை தமிழ் சமூகம் ஒருபோதும் ஏற்காது என்பதைத்தான் நம்ம அடக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. நடிகை அபிராமி பேசின விஷயத்துல கலாச்சேத்ரால படிக்காத நபர்கள் அந்த நிறுவனம் தொடர்பாக பேசக்கூடாது, அங்க நடந்ததுல இருந்து ஒரு சைடு ஆஃப் த ஸ்டோரி தான் வெளியே வந்திருக்கு. அந்த ஆசிரியர்கள் தரப்பு நியாயம் வந்து சொல்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கப்படல, வெறும் ஒரே சைடோட மாணவர்களோட போராட்டம் மட்டும் நடந்திருக்கு, மாணவர்கள் அவங்க தரப்பு மட்டும் சொல்லியிருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் தரப்பு கேட்கவே இல்லை, என்னுடைய தாய் வீடு அது, ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் முன் வச்சு நீ எப்படி குற்றவாளிகள் நீங்க பிராண்ட் பண்ணலாம், இரண்டு தரப்பையும் உட்கார வச்சு நீங்க பேசணும். அந்த நிறுவனத்துல பவர் ஸ்ட்ரகிள் இருக்கு, ஆசிரியர்கள் மத்தியில ஒரு போட்டி நிலவுது, அதுல பலிகடாவாக இந்த ஹரிபத்மன் ஆக்கப்பட்டிருக்காரு. இந்த கலாச்சேத்ரா பத்தி எதுவும் தெரியாத யாரும் இது தொடர்பாக பேசக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாதுன்ற அந்த துணியை என்னவா புரிஞ்சுக்கலாம்? மைக்கேல் பட்டியல எல்லாம் தெரிஞ்சவங்க தான் போய் பேசுறாங்களா? அன்னைக்கு ஒரு சாதாரணமா நடந்த ஒரு விஷயத்த மதமாற்றம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆக்குனது யாரு? இவங்க வந்து சொல்றாங்க ரெண்டு பேராசிரியர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், ஏற்க என்ன கூட சொன்னாங்க அப்படின்னு. ஏன் நீங்க சொல்லுங்களேன், கலாச்சேத்ராவில என்ன நடக்குதுங்கிற அந்த தரப்பு நியாயத்தையும் தாராளமா உண்மைங்க, தமிழ் சமூகம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பதானே நாரி ஊறி வெளியே வந்திருக்கு. ஏன் அபிராமி அம்மையார் சொல்லலாமே, நாங்க சொல்றாங்க நான் அந்த இதுலதான் படித்தேன், எனக்கு பாலியல் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் நல்லது, ஆனா அந்த குழந்தைகள் பொய் சொல்லுதா? நான் என்ன சொல்றேன், இப்பதான் பிரச்சனை வெளியே வந்திருக்கு. ஆசிரியர் தரப்பு என்ன என்பதை அங்கு படித்த அபிராமி அம்மையார் எடுத்து விளக்கமா விழாவாரியா சொல்லுங்களேன், அங்க என்ன நடக்குது, என்ன மாதிரி கலையெல்லாம் சொல்லி தர்றாங்க, ஆசிரியர்கள் எவ்வளவு ஒழுக்கமானவர்களா, அஞ்சு பேருங்க, அஞ்சு பேர் ஆறு பேர் மேல ஒரே நேரத்துல புகார், அவங்க நாளைக்கு இதோட யாரையும் தூக்குல போட்டுருலையே, நாளைக்கு விசாரணை நடக்க போகுது, நீதிமன்றத்துலதான் வழக்கு நடக்கும், அங்க அவர்கள் தங்கள் தரப்பை வெளியேறி யாராவது போய் சொன்னாங்களா? அங்க படிச்ச பிள்ளைகள் தானே சொன்னிச்சு. அப்ப ஏன் இந்த விசாரணையை கெடுத்து திசை திருப்ப ஒரு கும்பல் முயற்சி பண்ணுது? இவங்க அபிராமி அங்க படிச்ச எனக்கு பாலியல் தொல்லை இல்லைன்னு சொல்றாங்க நல்லது, ஆனா வேற சில குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க,
அவங்க புகார் பண்றாங்க, போராட்டம் நடத்துறாங்க, அதன் பிறகு வெளியே வந்திருக்கு. ஏன்னா சில புனித பீடங்களை பற்றி யாரும் பேசவே கூடாதா? நீங்க உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லுவீங்க, ஆனா நீங்க சம்பந்தப்பட்ட ஒண்ணு வந்தா மட்டும் இதை நாங்க பாத்துக்கிறோம். என்னது இன்னமும் இதனால சட்டத்தின் ஆட்சி நடக்குதா, மனுதர்ம ஆட்சி நடக்குதா, ஜனநாயக நாடா இல்ல மனுதர்ம நாடா என்கிற கேள்வியைத்தான் எழுப்ப வேண்டியிருக்கிறது. முதல்ல இந்த கலாச்சேத்ரா என்கிற அந்த நிறுவனம் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். அங்கு எல்லா சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகளும் சேர்ந்து பயில்வதற்கான ஐஐடி போலத்தானே கலாச்சேத்ரா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பிரிவு மாணவர்கள் தானே அதிகமாக சேர்க்கப்படுகிறார்கள், ஆசிரியர்கள் பெரும்பாலும் அவங்க தானே இருக்காங்க. எனவே அதை ஜனநாயகப்படுத்துங்க, சமூகப்படுத்துங்க, பிறகு வாங்க பேசுவோம். கலாச்சேத்ரா தொடர்பாக கேள்வி எழுப்பணும்னா இந்த பிரச்சனை வெளிவந்ததுல இருந்து ஒரு பதட்டத்தை வந்து உணர முடியும் வலதுசாரிகள் மத்தியில. அது பல்வேறு தரப்புல இருக்கலாம், நடுநிலையாளர்களாக இருக்கலாம், பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், இல்ல அபிராமி மாதிரி ஆக்டர்ஸா இருக்கலாம், அவங்க மத்தியில ஒரு ஒரு பதட்டத்தை பார்க்க முடிஞ்சது. இது தொடர்பாக எப்படியாவது அதை காப்பாத்தணும், கலாச்சேத்ராவை அழிக்க திட்டமிடுறாங்க, அந்த நிலம் வந்து அவங்க கண்ணை உறுத்திட்டு இருக்கு. எப்பயுமே இடதுசாரிகளுக்கும் பெரியாரி அமைப்புகளுக்கும் கலாச்சேத்ரா மீது ஒரு கண் இருக்குன்னு சொல்லி அவங்க பதட்டத்துல நிறைய விஷயங்களை பேசுறத பார்க்க முடிஞ்சது. இந்த பதட்டம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? கலாச்சேத்ராவை கேள்வி எழுப்பின உடனே ஏற்படுகிற இந்த பதட்டத்தை என்னவா புரிஞ்சுக்கணும்? ஜெயேந்திரர் கைது செய்யப்பட்ட பொழுதும் இதே பதட்டத்தை நாம் பார்த்தோம். அதனால என்னென்ன பொய் சொல்றாங்க பாருங்க. அந்த இடத்தை ஏதோ தமிழக அரசு கேட்டுச்சான், அது மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு சொந்தமான இடம், அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடம். ஒன்றிய அரசு தன்னுடைய நிலங்களையே எல்லா இடத்துலையும் வித்துக்கிட்டு இருக்கு, ரயில்வே உட்பட எல்லா இடத்துலையும். அந்த இடத்தை எப்படியெல்லாம் கதை சொல்றாங்க பாருங்க. ஜெயேந்திரர் கைது செய்யப்பட்ட பொழுது இதே மாதிரியான பதட்டம் என்பது வந்தது. இது வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. கலாச்சேத்ரா நீண்ட காலமாக மதிக்கப்படுகிற ஒரு பெரிய நிறுவனம், இன்றைக்கு அதனுடைய நம்பகத்தன்மை, அதில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாதுகாப்பு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இந்த பதட்டம் என்பது அவங்க இதே வேற சில கிறிஸ்துவ நிறுவனங்களா இருந்திருக்கட்டும், இஸ்லாமிய நிறுவனங்களா இருந்திருக்கட்டும், இன்னைக்கு பேசுற இந்த வாய் இதே வார்த்தையை தான் பேசியிருக்குமா? என்னென்ன வார்த்தைகளை பேசியிருப்பீங்க? இப்போ ஒண்ணு இல்லை, வாங்க சட்டத்தின் முன்னால் விசாரணை நடக்கட்டும், எது உண்மையோ அது வெளிவரட்டும். அதற்கு முன்னால் காலங்காலமாக நீங்கள் அதிகாரத்தின் துணை கொண்டு இத்தகைய அநியாயங்களையும் அநீதிகளையும் மறைத்தது போல இந்த முறை மறைக்க முடியாது என்பதைத்தான் இது சமூக ஊடகங்களிலும் மற்ற இடங்களிலும் வெடித்திருக்கிற அந்த எதிர்ப்பு குரல் என்பது காட்டுகிறது. அதனால்தான் அவங்களுக்கு அதிருப்தி. நம்ம நினைச்ச மாதிரி பழைய மாதிரி இல்லையே, இப்ப வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற பதட்டம் தான் அவங்களுக்கு. குரு சிஷ்யன்ற போது கொஞ்சம் கண்டிப்பெல்லாம் அப்படிதான் இருக்கும், நடனத்தை அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க, அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி போராட்டம் பண்றது, இல்ல அவங்க சொல்றத அவங்கள பழி வாங்கணும், திட்டிட்டாங்கன்னு பழி வாங்கணும்னு இப்படி ஈடுபடுறதுன்றது சரி கிடையாது, அவர்கள் மீது தப்பே கிடையாதுன்னு இந்த மாணவர்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக பெண்களே பேசுற இந்த பாங்க என்னவா புரிஞ்சுக்கலாம் சார்? குரு சிஷ்ய உறவுங்கிறது ஒரு புனிதமான உறவு. ஆசிரிய மாணவ உறவு என்பது ரொம்ப ரொம்ப புனிதமானது. அது கலை கூடமாக இருந்தாலும் சரி, கல்வி கூடமாக இருந்தாலும் சரி. ஆனா ஒரு இவ்வளவு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்களே சொன்னது போல அவங்களையெல்லாம் வெளியே சொல்ல விடாம இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நடைபெற்றிருக்கும். அதெல்லாம் அந்த அதிகார பீடங்கள்ல அவ்வளவு எளிதாக உண்மை வெளியே வந்துடாது. இவ்வளவுக்கும் பிறகுதான் அது வெடிச்சு வெளியே வந்திருக்குன்னா அதுல உண்மை இல்லை இருக்கான்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா? பாதிக்கப்பட்டது பெண் குழந்தைகள். ஒரு பெண் என்கிற முறையில் அபிராமி இந்த பெண் குழந்தைகள் பக்கம் இருக்கிற நியாயத்தை பார்க்க, அபிராமி மட்டும் இல்ல அவங்க வெளிப்படையா பேசுறாங்க. ஏராளமான பேர் ஐயோ கலாச்சேத்ரா வந்துருச்சே, காஞ்சி மடம் வந்துருச்சே, நம்முடைய புனித பீடங்கள் எல்லாம் மாட்டம் காண்கின்றனவே என்கிற பதட்டம் தான். எனவே அந்த குழந்தைகள் இதுவரை இருந்தவங்க எவ்வளவு பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாகி இருப்பார்களோ. நீங்க நடனம் கத்துத்தர்றேன், எல்லா இடங்களையும் நடனம் கத்துத்தர்றதே இல்லையா? இசை கத்துத்தர்றது இல்லையா? அப்ப புனிதங்கிற பேர்ல போர்வை வச்சு எல்லா சிங்கங்களையும் மூடுவீங்களா? இதுதான் நீங்க, இது வந்து என்னன்னா இதே எளிய மக்கள் செஞ்சா அதை ஆ ஊன்னு பெருசுபடுத்துறது. பெரிய இடங்கள்ல நடந்தா அதுதாங்க குரு குருகுலம்ங்க, குருக்கு இதெல்லாம் இருந்துங்க அப்படின்னா குரு குருவா இருக்கணும். அவர் திறந்து ஆழ்ந்து போனால் நிறைய குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும். அவங்களே சொல்றாங்களே என்னென்ன நடந்ததுன்னு, வீடியோ காட்சியே வெளியே வந்துருச்சு, அவர் எவ்வளவு ஆபாச குருவா இருந்திருக்காருன்னு. இதுக்கு பிறகு எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னு தெரியல. இன்னும் என்னென்ன வர இருக்கோ பார்க்கலாம். நான் படிச்சிருக்கிற ஒரு கல்லூரி இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு கல்லூரி, அதனால அவங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க, தப்பே செஞ்சதுனால நான் கண்மூடித்தனமா ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்ற அந்த பின்னணியில தான் கலாச்சேத்ராக்கு வர ஆதரவு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை என்னவா மக்கள் எடுத்துக்கணும்? நான் என்னுடைய நிறுவனத்தின் மீது, நான் சார்ந்திருக்கிற ஒரு இடத்தின் மீது எந்த தப்பு வந்தாலும் நான் அதை கண்மூடித்தனமாக ஆதரிப்பேன், அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் நான் அதன் பக்கம்தான் நிற்பேன்ற இந்த பாங்க என்ன? அபிராமி மட்டும் அந்த நிறுவனத்துல படிக்கலையே, இப்ப புகார் சொல்லி இருக்கிற குழந்தைகளும் அந்த நிறுவனத்தினுடைய குழந்தைகள் தானே, அங்க படிச்சவங்க தானே, அங்க வந்து கலை கற்றுக்கொள்ளலாம் என்கிற ஆர்வத்துல போனவங்க தானே. ஒரு ஒரு எல்லை மீறுகிற பொழுதுதானே அந்த பிரச்சனை வெடிச்சு வெளியே வந்திருக்கு. அப்ப வந்து
எப்பொருள் யார் யார் வகை கற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறதுதான் தமிழ் நெறி, வள்ளுவ நெறி. இதுல உண்மை இருக்கான்னு பாருங்க. யாராவது நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஒரே நேரத்துல பொய் சொல்லுமா? இவங்க மட்டும்தான் பேசுவாங்களா? இதே பத்மா சேஷாத்திரி பள்ளிக்கூடம் வந்த பொழுது எப்படியெல்லாம் பேசுனாங்க, இந்த சிவசங்கர் பாபா பள்ளிக்கூட பிரச்சனை வந்த பொழுது என்னவெல்லாம் பேசுனாங்க அப்படின்னா, என்னன்னா ஜாதிக்கு ஒரு நீதி, எங்க இருந்து புகார் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுங்கிறது தான் இந்த கலாச்சேத்ரா விஷயத்திலும் மீண்டும் ஒரு முறை. அவங்களுக்கு என்னன்னா எல்லா இடத்துலயும் நம்ம இருக்கோம், நீதித்துறையில இருக்கோம், அங்க போனா வழக்கம் ஒண்ணும் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னால கூட நினைப்பாங்க. இல்ல சமீபத்துல ஒரு நீதிபதி பேசுறத நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஒருத்தர் வந்து உயர் நீதிமன்றத்தையே என்ன வார்த்தை சொன்னாரு, அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன பேசுறாரு, திராவிட குரல் அப்படின்னு மிமிக்ரி பண்ணி காட்டுறாரு, நீ என்னவெல்லாமோ பேசுறாரு. அவங்க எல்லா இடத்துலையும் நம்ம ஆட்கள் இருக்காங்க. எனவே வந்து நம்மளால எதையும் செஞ்சிட முடியுங்கிற அந்த திமிர் போக்கு தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ் சமூகம் பழைய மாதிரி இல்லை, இன்னைக்கு விழிப்படைந்து இருக்கு. நாங்களும் படிச்சிருக்கோம், எங்க இளைஞர்களும் படிச்சிருக்காங்க. அவங்க அநீதிக்கு எதிராக அணிதிரல்வார்கள். எங்கே நடந்தது என்று பார்ப்பதை விட என்ன நடந்தது, யாருக்கு நடந்தது என்று பார்ப்பதுதான் உண்மையான நீதியின் பார்ப்பட்ட கண்ணோட்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.